ஹலெலூயா உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில் இந்த ஆராதனை கடந்து வந்திருக்கிறவங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த இரண்டாம் வாரத்திலும் இந்த ஆறாம் மாதத்தில் கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்தபடியால் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம். இந்த லாக்டவுன் பீரியடிலும் இவ்விதமான ஆராதனைகளை தேவனை தரிசிக்கவும் அவருடைய முகத்தை பார்க்க தேவன் நமக்கு கொடுத்த இந்த நல்ல சந்தர்ப்பத்துக்காக ஆண்டவரே நம் நன்றியோடு கூட இந்த காலவேளையில் எல்லாருமாக சேர்ந்து அவருடைய முகத்தை இருக்கிற இடங்களிலே நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த காலவேளையிலே கர்த்தர் இந்த ஆராதனையில் மகிமைப்படும்படியாகவும் அவரோட பிரச்சனை நம்மத்திலே நிறைவாய் கடந்து வரும்படியாக கர்த்தரை மட்டுமாய் நம்மளை பாதுகாத்து வழி நடத்தினாரே. அவர் சொன்னார் அல்லவா, என் கிருபை உனக்கு போதும், எல்லா நிலைகளிலும் அவருடைய கிருபை ஒன்றே நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அதனால் இந்த காலவேளையில் எல்லாருமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நாம் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை மாத்திரம் நாம் செலுத்துவோம். இம்மட்டும் நம்மை கடந்து வர கிருபை கொடுத்தார் அல்லவா. தாரா மாதத்தின் இரண்டாம் வாரத்தையும் காண நமக்கு கிருபை செய்தார். நம் கடந்து போன எல்லா பாதையிலும் அவருடைய கரம் நம்மை தூக்கி எடுத்தது. எல்லா நாச மோசங்களுக்கும் நம்மை விலக்கி பாதுகாத்தது. எங்கு பார்த்தாலும் மரணங்களும் மரணத்தின் ஓலங்களும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே நம் கண்குருடாய் பார்க்கிறதான இந்த காலகட்டத்திலே தேவன் உங்களை என்னையும் எவ்வளோ ஆச்சரியவிதமாக எவ்வளோ அற்புத விதமாக நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார் இல்லவா. இந்த காலவெளியில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாருமாங்க இருக்கிற இடங்களில் நீங்கள் எந்த வேலைகளை செய்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக டியூன் பண்ணி இந்த காலவெளியிலே கர்த்தர் இந்த இடத்துல மகிமைப்படும்படியாக இந்த ஆராதனையிலே தேவன் மகிமைப்படும்படி காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்யும்படியாக அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான் நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசையாக உங்கள் முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஐயா. நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லாம் நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். இம்மட்டும் நாங்கள் கடந்து வர எங்களுக்கு கிருபை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியான காரியங்களை நீர் செய்வீராக. எல்லா தடை கற்களை கர்த்தர் நீர் நிர்மூலமாக்குங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியான காரியங்களை செய்யுங்க. இந்த காலை ஆராதனையில் நீங்கள் மகிமைப்படுங்கப்பா. ஆண்டவரே, நீங்கள் உங்கள் பிரசன்னத்தை அளவில்லாமல் எங்களுக்கு தந்து ஆண்டவரே நாங்கள் பாடுகிற ஒவ்வொரு பாடல்களிலும் ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைப்படும்படியான காரியங்களை செய்யுங்க. தொடர்ந்து ஆராதனை வேளையிலும் ஆண்டவரே நடத்துகிற மகனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. ஆண்டவரே, ஒரு விசேஷத்த ரீதியில் இந்த நாளில் நாங்கள் ஆஸ்வதிக்கப்படும்படியாக பரிசுத்தாவியானவர் நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய கிருபையே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டதவாறு உங்கள் கிருபையாய் எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆம்ராஜா பவுல் அன்னைக்கு சொன்னது போல, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தை பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவன், உங்க கிருபையின்படியாகவே எங்களை காத்து எங்களை நடத்தி வருகிறீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, இந்த இடத்துல நாங்கள் எல்லா மூலம் முடுக்க எங்கு சென்றாலும் அப்பா மரணத்தின் ஓலங்களும் மரணத்தின் காரியங்களும் தான் நாங்கள் கண்களால் கண்டு ஆண்டவரே எங்களை காதுகளால் நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த கால வேளையில் அப்பா நீருமுடைய வல்லமை வெளிப்படும்படியாக ஆண்டவரே, இந்த கொரோனா என்று இந்த தொற்று நோய் இல்லாமலே போகும்படியாக தேவரீருமுடைய வல்லமை நீர் வெளிப்படுத்த வேண்டும். மக்கள் பாதிப்புக்குள்ளாய் ஆக்கப்பட்டிருக்கிறார்களோப்பா, அந்த பிள்ளைகள் மீது காயப்பட்ட கரத்தை நீர் வைப்பீராக. இயற்கைக்கு பார்ப்பட்ட ஒரு வல்லமை தொடுவதாக ராஜா இப்பொழுதே உம்முடைய வார்த்தை அனுப்பி ஆண்டவரே விடுவிக்கிற உம்முடைய கரம் ஆண்டவரே தொட்டு விடுதலையாக நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் வழி நடத்தினது போல ஆண்டவரே, அக்னி ஸ்தம்பத்தை கொண்டு மேக ஸ்தம்பத்தை கொண்டு எங்கள் தேசம் எல்லை எங்கும் நீர் உம்முடைய பாதுகாப்பினால் பாதுகாத்தரல வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துங்க. எல்லா தடை கற்களை கத்தட்டி நிர்மலமாக்க வேண்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் மீது உங்களை கரத்தை வைப்பீராகப்பா. வேலை இழந்து தவிக்கிற பிள்ளைகள் மீது உங்களை கரத்தை வைப்பீராகப்பா. தேவரீர் உங்களை கரத்தை நீட்டுங்கப்பா. சோர்ந்து விடாதபடி இலக்கரித்து விடாதபடி தொடர்ந்து முன்னேறி செல்ல அதற்கேற்ற வழிவாசல்களை என் தேவன் நீர் திறந்து கொடுக்க வேண்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர, என் தேவனால் கூடாதவைகள் ஒன்றும் இல்லைப்பா. ஆண்டவர், எந்த மனுஷனும் பிரகாசிப்பிக்கூடிய மெய்யான ஒளி நீங்களாயிருக்கிற
இருக்கிறபடியால் ஆண்டவரே இந்த காலவேளையில் உம்முடைய மகிமையை மாத்திரம் நாங்கள் காண எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படும்படியான காரியங்களை நீங்கள் செய்யுங்கப்பா. ஆண்டவரே இந்த நாள் விசேஷித்த நாளாக இருக்கிறபடியால் ஆண்டவரே எங்களுடைய ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு தகப்பன்மாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஃபாதர்ஸ் டேல நீர் அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இம்மட்டுமாக நீர் அவர்களுக்கு அந்த தகப்பன் என்ற ஸ்தானத்தை கொடுத்து நீர் நடத்தி வந்த எல்லா நம்முடைய பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரம தகப்பன் ஆகிய உம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு தொடர்ந்து செயல்பட அதற்கேற்ற வழிவாசலை கொடுப்பீராக. ஒவ்வொரு தகப்பன்களையும் ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்து காத்துக்கொள்ள வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க பலத்தினால் இடை கட்டி கொள்ளுங்க. உம்முடைய சமாதானத்தால் அவளை நிரப்ப வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கிருபை என்னாலும் ஒவ்வொரு தகப்பன்மார் மேல் அமரும்படியாக பரம தகப்பனாகிய நீர் ராஜா உடைகள் பிள்ளைகள் மீது கரத்தை வைத்து உம்முடைய ஆசீர்வாதத்தால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரை பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். தொடர்ந்து உம்முடைய நாமம் எங்களிலே மகிமைப்பட, இந்த ஆராதனையில நீங்க மகிமைப்பட, பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை நாங்கள் காண கர்த்தர் எங்களுக்கு உதவி பாராட்ட வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமக்காருவோம். தொடர்ந்து பாடல்களை பாடி அன்றைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், நான் நிற்பதும் நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. என்னை எரிந்திட நேர்ந்தாலும் ஊதலா
கிருபையே நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே சொல்ல முடியும் நாம் நிற்பதும் நாம் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபைதான் நம் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் அவருடைய கிருபைதான் அவருடைய கிருபைதான் நம்மை மட்டும் கடந்து வர நம்மை செய்தது அவருடைய கிருபை மாத்திரம் இல்லை என்றால் நாம் என்றைக்கும் நிர்மூலமாயிருப்போம் ஆனால் தேவன் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையின்படியாக நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்தி வந்தார் இந்த காலவெளியில் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக தொடர்ந்து ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை கிருபையே தேவ கிருபையே எல்லாமே தேவ கிருபை கடந்து போகிற எல்லா அனுபவங்களிலும் அவருடைய கிருபை ஒன்று நமக்கு போதுமானதாக இருந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறபடியால் இந்த காலவெளியில் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து அவருடைய நாமத்துக்கு மகிமையாய் நாம் பாடுவோம் ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை கிருபையே 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 தேவ கிருபையே போன
வேளை கதறி அழுத போது அழைத்து கொண்ட கிருபை நான் கதறி அழுத போதும் அழைத்து கொண்ட கிருபை நான் கதறி அழுத போதும் அழைத்து கொண்ட கிருபை ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை கிருபையே 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 தேவ கிருபையே 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 தேவ கிருபையே ஆதரித்த கிருபை நம் பயந்து நின்ற நேரம் பதறி போன வேளை அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை நான் அங்கலாய்த்த போதும் ஆதரித்த கிருபை நான் அங்கலாய்த்த போதும் ஆதரித்த கிருபை ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை கிருபையே 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 தேவ கிருபையே 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 ஏற்ற நேரம் நமக்கு உதவி செய்தது தேவ கிருபை தான். நம் பாடின அந்த ஒவ்வொரு அடிகளிலும் இப்போது ப்ராக்டிக்கலில் நம்ம கடந்து போகிற வாழ்க்கை தான் அது. அந்த பாடல் முழுவதுமாக தோல்வியான நேரம், தேவையுள்ள நேரம், பயந்து நின்ற நேரம், மனமுடைந்த நேரம், எல்லா நேரத்திலும் நாம் தேடி வரும்பொழுது தேவன் நமக்கு கிருபை தந்து இம்மட்டும் கடந்து வர கிருபை தந்தார். அவருடைய கிருபையினால தான் நாம் நிற்கிறோம். காலவெளியிலே உண்மையை உணர்ந்தவர்களாக இந்த நாளிலும் விசேஷமாக இந்த வாரம் இது ஒரு ஃபாதர்ஸ் டேயாக இருக்கிறபடியால் நம்முடைய தகப்பன்மார்களுக்கு ஒரு ஆன ஒரு சிறப்பு பாடல் கர்த்தர் நம்முடைய ஆலயத்தில் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு தகப்பன்மார்களுக்காக நான் நன்றி சொல்கிறேன். இந்த ஃபாதர்ஸ் டேயில் அவர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த ஃபாதர்ஸ் டே வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை மேன்மேலும் ஆசிர்வதித்து இன்னும் ஒரு நல்ல தகப்பனாய் இந்த உலகத்தில் நீங்கள் சிறந்து விளங்க தேவன் அதற்கேற்ற கிருபைகளை தந்து உங்களை நடத்துவாராக. உங்களுக்காக இந்த பாடல்களை நாங்கள் பாடி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். நம்முடைய பரம தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். உலக பிரகாரமான தகப்பன்களுக்கு ஏற்ற ஞானத்தை நம்முடைய பரம தகப்பன் தருவார். அதனால் என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்து கொள்வீர், எப்போதும் எவ்வளையும் கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். காலவெளியில் இந்த பாதத்தை கொண்டாடுகிற உங்கள் எல்லாரையும் உற்சாகப்படுத்தும்படியாக என்னுடைய பாடலை பாடி உங்களை வாழ்த்துகிறோம்.
கிருப்ப நீதானையா எல்லாமே பார்த்து கொள்வி தாழ்ந்தோரை நீர் உயர்த்துகிறீர் விழுந்தவரை நீர் தூக்குகிறீர் தாழ்ந்தோரை நீர் உயர்த்துகிறீர் விழுந்தவரை நீர் தூக்குகிறீர் உம்மையே புகழ்வே சேர்ந்து கர்த்தரை துதிப்போம். வேதம் சொல்வது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறது.
கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரித்து அவரை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை கனப்படுத்துவோம். பூமி அனைத்திற்கும் ராஜாவாக இருக்கிறார். ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட். துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் பிதாவே, எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, மே ஸ்தோத்தரிக்கிறோம். தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட். ஹல்லேலூயா. எத்தனையோ துன்பங்களை நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கலாம், ஆறுதலற்றவர்களாக இருக்கலாம், உபத்திரவத்தின் மத்தியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை ஒரு நாளும் மறப்பதில்லை. நீங்கள் யோசிக்கலாம், என்னை யாருனா எல்லாரும் மறந்துட்டாங்க, என்னை நினைத்து பார்ப்பதுக்கு யாருமே இல்லை என்று யோசிக்கலாம். கர்த்தர் உங்களை ஒரு நாளும் மறவாமல் உங்களை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, அவர் உங்களை தாயின் கருவிலே உங்களை உருவாக்கினவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட், thank you lord, hallelujah, nandiyodu thudikkrom, thank you lord. indraik aneega soonalaigal nimittum ikkattana soonalile tadu maari kondirukalam, enna seiya poguromo endra bayathodu irukalam. ninaivil vayungal, kartharai nokki koopidungal. ovvor naalum unga ninaivila vayunga, kartharai nei oru naalum marakkavillai, enai ninaivu koorndu kondirukkar. avadi anbu maaradathu. ஹல்லேலூயா. அவர் என்னை ஆறுதல் படுத்துகிறவர், என்னை சுகமாக்குறவர், என்னை புதுப்பிக்கிறவர், காரியங்களை மாறுதலாய் செய்கிறவர், மாற்றுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட், ஹல்லேலூயா. எல்லோரும் சேர்ந்து ஒரு விஷயம் நாம் கர்த்தரை துதிப்போமா? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். வேதம் சொல்லுது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். நம்ம எல்லோரும் சேர்ந்து கர்த்தரை துதிப்போம். ஒரு விசை, ஆண்டவரே, நம்மை துதிக்கிற ஆண்டவரே, எங்கள் பரலோக தகப்பனே, எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். பரலோக ராஜாவே, பூமி அனைத்திற்கும் ராஜாவே, உம்மை உயர்த்துகிறோம். வேதம் சொல்லுவது, 2 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் சொல்லுகிறார், எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகல உபத்திரவங்கள், இக்கட்டான சூழ்நிலைகள், தடுமாற்றங்கள், தடுமாறி கொண்டிருக்கலாம். என்ன செய்ய போகிறோம் என்ற தடுமாற்றம் உங்களுக்குள்ள நிறைந்திருக்கலாம். ஒன்றை நினைவுக்குள்ள வைங்க, கர்த்தரேனை மறவாதவர். யார் மறந்தாலும் கர்த்தர் உங்களை ஒரு நாளும் மறப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை நோக்கி கூப்பிடுங்கள், நிச்சயமாய் ஆறுதல் உண்டாகும். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அவருடைய அன்பு மாறாதது. அவர் உங்களை சுகப்படுத்துகிறவர், உங்களை புதுப்பிக்கிறவர், காரியங்களை மாற்றுகிறவராயிருக்கிறார். சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம், உபத்திரவங்களை பார்க்க வேண்டாம், தடுமாற்றத்தை பார்க்க வேண்டாம். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். வேதம் சொல்லுது, என கொத்தாசை வரும் பர்வதங்களின் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். அப்படின்னா என்ன? இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனையும் நான் பார்க்க விரும்பல. எந்த பிரச்சனையும் பார்த்து சோர்ந்து போய் பயந்து வாழ்க்கையில் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு போல வாழ்க்கை என்று எண்ணி பார்க்க வேண்டாம். உங்களை உண்டாக்கின தேவனை நோக்கி பாருங்கள். என கொத்தாசை வரும் பர்வதங்களின் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வேதம் சொல்லுது, அவரை நோக்கி பார்க்கும் போது உங்கள் முகம் பிரகாசம் அடையும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள் நேராக என் கண்களை ஏறெடுக்கும் போது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோக தகப்பனிடத்திலிருந்து உங்களுக்கு உதவிகள் வரும், நன்மைகள் வரும். உங்கள் வீடை தேடி அநேக ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் வரும். வேதம் சொல்லுது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லியிருக்கிறார். அவர் உங்களை மறப்பதற்காக சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் உங்களை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறார். நிச்சயமாய் நம்பிக்கையோடு இருங்கள். நிச்சயமாய் மாற்றங்கள் உண்டாகும் என்று ஒரு நம்பிக்கையோடு இருங்க. எல்லாம் முடிந்தது போல எண்ணும் போது பிசாசு சொல்வான், அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. பாருங்க, எப்பவுமே பிசாசுடைய வார்த்தை, சத்ருவின் வார்த்தை உள்ளத்தில் ஒரு பயத்தை உண்டாக்கும். ஆனால் தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள தைரியத்தையும் விசுவாசத்தையும் ஒரு பெரிய தெம்பை உண்டாக்கும். பாருங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார்.
அவரால் கூடாதது முடியாதது ஒன்றுமில்லை என் தேவனால் எல்லாம் கூடும் என்று விசுவாசியுங்கள் நிச்சயமாய் அவர் எல்லாவற்றையும் சாத்தியமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார் நிச்சயமாய் கர்த்தரை நம்புங்கள் எல்லாவற்றையும் அவர் மாற்றி அமைத்து எல்லாவற்றையும் உங்களுக்கு நன்மையாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உம்மாலே எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உங்க கிருபையே உங்க கிருபையே என்னை வாங்கி நடத்தியதே உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தியதே அலை மோது வாழ்வில் அசையாமல் நிற்க அலைமோதும் வாழ்வில் அசையாமல் நீர்த்த நங்கூரமாக இருப்பவரே காற்றையும் காடலையும் அதட்டிய அமைதி படுத்தியது உங்க கிருபையிலே காற்றையும் காடலையும் அதட்டியமைதி படுத்தியது உங்க கிருபையே உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தியதே உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தியதே உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தியதே அலை மோதும் வாழ்வில் அசையாமல் நிற்க நங்கூரமாக இருப்பவரே அலை மோதும் வாழ்வில் அசையாமல் நிற்க நங்கூரமாக இருப்பவரே காற்றையும் காடலையும் அதட்டிய அமைதி படுத்தியதும் உங்க கிருபையிலே காற்றையும் காடலையும் அதட்டிய அமைதி படுத்தியதும் உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தியதே உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தியதே உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தியதே ஹல்லேலூயா உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தியதே உள்ளமும் மேங்கிடுதே உள்ளமும் மேங்கிடுதே உணர்வுகளும் துடிக்குதே உம்முகத்தை பார்க்கணும் உம்மோடு இணையணும் உள்ளமும் ஏங்கிடுதே உணர்வுகளும் துடிக்குதே
உம்முகத்தை பார்க்கணும் உம்மோடு இணையணும் கிருபையே உங்க கிருபையே தாங்கி நடத்தியதே உங்க கிருபையே தாங்கி நடத்தினதே உங்க கிருபையே உங்க கிருபையே Thank you Lord உங்க கிருபையே கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே தாங்கி நடத்தினதே உங்க கிருபையே உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே Hallelujah பேர் விசுவாசிக்கிறீங்க தேவனால கூடும் தேவனால கூடாதது முடியாதது ஒன்றுமே இல்லை வேதம் சொல்லுது நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் அப்படின்னா என்ன சமாதானத்தை தருவேன் நிம்மதியை தருவேன் ஒருவேளை நிம்மதியற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் நிச்சயமாய் அவரை நோக்கி பார்க்கும் போது ஒரு பெரிய சமாதானம் உள்ளத்தில் உண்டாகும் அவரை நோக்கி பாருங்க பலவிதமான கேள்வியோடு இருக்கிறவர்களை பார்த்து நான் சொல்கிறேன் அவரை நோக்கி பாருங்கள் ஆமென் அலை மோதுகிற வாழ்க்கை இக்கட்டான வாழ்க்கை சூழ்நிலைகள் பயம் நிறைந்த சூழ்நிலையில் உலகத்தை நோக்கி பார்க்க வேண்டாம் பலவிதமான காரியங்களை நோக்கி பார்க்க வேண்டாம் உதவி வரும் கண்மலையை நோக்கி பாருங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள் கர்த்தர் பதில் அவர்தான் பதில் ஹல்லேலூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் தான் பதில் என்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் இயேசு ஒருவர் தான் பதில் ஒருவேளை பதில் தெரியாமல் இருக்கிறீங்களா அவரை நோக்கி கூப்பிடுங்க கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்க வேதம் சொல்லுது ஆபத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் உடனே உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் எத்தனை பேர் அவரை நோக்கி கூப்பிடுறீங்க ஆண்டவரே துதிக்கிற ஆண்டவரே நாளுக்கு நாள் மாற்றங்கள் இருக்கிறது நாளுக்கு நாள் பிரச்சனைகள் உருவாகி கொண்டிருக்கிறது ஆனால் முழு இருதயத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க கர்த்தர் மாற்றங்களை உருவாக்குவார் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர் ஹல்லேலூயா உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தியதே 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 கரடு முரடான பாதைகளில் வெளிச்சமாய் என்றும் இருப்பவரே கரடு முரடான பாதைகளில் என்றும் இருப்பவர் கரடு முரடான பாதைகளில் வெளிச்சமாய் என்றும் இருப்பவரே வழிகளெல்லாம் தூதர்கள் அனுப்பி காப்பது உங்க வழிகளெல்லாம் தூதர்கள் அனுப்பி காப்பது உங்க கிருபையே உங்க கிருபையே உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தியதே உங்க கிருபையே சொல்லுவோம் உங்க கிருபையே
கண்களை மூடி ஆண்டவரே, எங்கள் நிம்மதியெல்லாம் நாங்கள் தொலைத்து போயிருக்கிறோம், எங்கள் நிம்மதியெல்லாம் நாங்கள் தொலைத்து விட்டோம், ஆனால் நீர்தான் எங்களுக்கு திரும்பவும் நிம்மதியை தரப்போகிறீர், இலைப்பாறுதலை தரப்போகிறீர். யோசிச்சு பாருங்க, எத்தனை நாள் உபத்திரவங்களா இருந்தாலும் அத்தனை நாளுக்கு தேவன் உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார். அவ்வளவு சமாதானத்தையும் நிம்மதியும் உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் தரப்போகிறார். நிச்சயமாய் கண்களை மூடி அப்படியே சொல்லுங்க, நிரந்தரமே நீர்தானையே செய்யா, நிம்மதியே நிரந்தரமே நீர்தானையே செய்யா, நிம்மதியே நிரந்தரமே நீர்தானையே செய்யா, நிம்மதியே நிரந்தரமே நீர்தானையே செய்யா, நீர்தானையே செய்யா. ஹல்லேலூயா. Thank you, Lord. நன்றிப்பா, நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். Thank you, Lord. இரு கண்களை மூடி இருக்கிற இடத்துல ஆண்டவரை நோக்கி பார்த்த ஆண்டவரே, நீர்தான் ஆண்டவர் எனக்கு எல்லாமே, நீர்தான் எங்களுக்கு எல்லாமே, எனக்கெல்லாமே நீங்கதான்ப்பா, எனக்கெல்லாமே நீங்கதான்ப்பா, எனக்கெல்லாமே நீங்கதான்ப்பா,
எனக்கெல்லாம் நீங்க தாம்பா நோய் உற்ற நேரத்திலே என் எதிர்காலம் மங்கி நதே நோய் உற்ற நேரத்திலே என் எதிர்காலம் மங்கி நதே இருள் சூழ்ந்த நேரத்தில் வந்து சொன்னி இனி நான் எல்லாம் பார்த்து கொள்வேன் இருள் சூழ்ந்த நேரத்தில் வந்து சொன்னி இனி நான் எல்லாம் பார்த்து கொள்வேன் எனக்கெல்லாம் நீங்கதாப்பா எனக்கெல்லாமே நீங்கதாம்பா எனக்கெல்லாமே நீங்கதாப்பா எனக்கெல்லாமே நீங்கதாம்பா நிம்மதியே நிம்மதியே நிரந்தரமே நீதானையே செய்யா நிரந்தரமே நீதானையே செய்யா நிம்மதியே நிரந்தரமே நீதானையே செய்யா நிம்மதியே நிரந்தரமே நீதானையே செய்யா கண்களை முடி நிம்மதியே நிரந்தரமே நீர்தானையே செய்யா நிம்மதியே நிரந்தரமே நீர்தானையே செய்யா வாழ முடியுமா நினைத்த நேரமுண்டு என்ன செய்வேனோ என பாயந்த வேலை உண்டு சொல்லுங்க வாழ முடியுமா வாழ முடியுமா என நினைத்த கொண்டிருக்கிறவர் நிச்சயமாய் உங்களை வாழ வைப்பார் எங்கே நீங்கள் தலை குனிந்தீர்களோ எங்கே வெட்கப்பட்டீர்களோ எங்கே ஏமாற்றப்பட்டீர்களோ அங்கே உங்களை தூக்கி சுமந்து உங்களை வாழ வைப்பார் கைய உயர்த்தி என்னை நினைத்தீரையா வாழ வைத்தீரையா தூக்கி சுமந்தீரையா ஹல்லேலூயா நிச்சயமாய் உங்களை தூக்கி சுமப்பவர் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் ஆமென் எத்தனை பேர் வாழ்க்கையில் விடுதலை வேணும்னு விரும்புறீங்க ஹல்லேலூயா வேதம் சொல்லுது சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லியிருக்கிறார் ஹல்லேலூயா எத்தனை பேர் கைகளை உயர்த்தி சொல்லி ஆண்டவரே என்னை நிச்சயமாய் நீர் விடுதலையாக்க போகிறேன் நான் உங்களை விடுதலையாக்குவேன் என்று சொல்லியிருந்தார் ஆமேன் எகிப்து தேசத்தில் அவர்கள் அடிமைதனத்தோடு இருக்கும் போது வேதம் சொல்லுது நான் உங்களை விடுதலையாக்குவேன் என்று வாக்கு பண்ணினார் அவர் சொன்னதை நிறைவேற்றினார் அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார் அவர்கள் உபத்திரவத்திலிருந்து அவர்களை விடுவித்தார்
அவர் பிரச்சனையில இருந்து அவர்களை விடுவித்தார் அவர்கள் கூக்குரலை கர்த்தர் கேட்டு அவர்களை விடுவித்தார் நிச்சயமாய் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லா ஜெபத்திற்கும் அவர் பதில் தர போகிறார் உங்கள் கூக்குரலை அவர் கேட்டு கொண்டிருக்கிறார் உங்களுக்கு நிச்சயமாய் விடுதலை உண்டு வேதம் சொல்லுது நான் உங்களை விடுதலையாக்குவேன் யாத்ரா புஸ்தகத்தில் சொல்றாரு அவர் நிச்சயமாய் உங்களை விடுதலையாக்குவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் அன்றைக்கே அவர் எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அவர் விடுதலையாக்கி கொண்டு வந்தார் நிச்சயமாய் இன்னைக்கு சூழ்நிலையில பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ள பலவிதமான இக்கட்டுக்குள்ள நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் நிச்சயமாய் அவர் உங்களை விடுதலையாக்குவார் எத்தனை பேர் நம்புறீங்க சொல்லுங்க வாயை திறந்து என்னை நிச்சயமாய் நீர் விடுதலையாக்க போகிறீர் உம்முடைய கிருபை என்னை விடுதலையாக்கும் வேதம் சொல்லுது அவருடைய கிருபை காலைதோறும் புதியவைகளாக இருக்கிறது அப்படின்னா என்ன இன்னைக்கு வர பிரச்சனைகளுக்கு அவருடைய கிருபை புதியது இன்னைக்கு வரப்போகிற உபத்திரவங்களுக்கு அவருடைய கிருபை புதுசு ஹல்லேலூயா கிருபை நிச்சயமாய் உங்களை வழி நடத்தும் பாதுகாக்கும் நிச்சயமா அந்த கிருபை ஒரு நாளும் தோற்று போகாது ஒருவேளை நீங்கள் தனிமையாய் அநேக காரியங்களை செய்து தோற்று போயிருக்கலாம் ஆனால் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் அவரை நம்பியிருங்கள் நிச்சயமாய் அவர் உங்களை விடுவித்து உங்களை மகிழச் செய்கிறவராயிருக்கிறார் ஹல்லேலூயா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாச மக்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தொடர்ந்து இந்த புதிய வாரத்தில் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து நடத்தி பராமரித்து தாங்கியிருக்கிறார் இங்கு பார்த்தாலும் மரணத்தின் ஓலங்கள் இங்கு பார்த்தாலும் ஒரு பயம் இவைகளுக்கு மத்தியிலே தேவன் நம்மை நாள்தோறும் கண்மணி போல பாதுகாத்து லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு மரித்து போன வேளையில் நல்லவர்கள் நீதிமான்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் நாட்களிலே மரித்து கொண்டிருக்கும் போது தேவன் உங்களுக்கும் எனக்கும் சுகம் பலன் ஜீவன் ஆரோக்கியம் தந்து இந்நாள் வரை நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார் தொடர்ந்து இந்த நிலைகளை கர்த்தர் மாற்ற இந்த அழிவின் பாதையிலிருந்து ஜனங்களை ஆண்டோர் மீட்க ஒரு நாளும் கருத்தோடு ஜெபிப்போம் அதிகமாய் இந்த நேரங்களை ஆண்டோடு செலவு செய்யுங்கள் தேவன்தாமே நம்முடைய எல்லாவற்றையும் அறிவார் நம்முடைய வெறுமைகளை அறிவார் இல்லாமைகளை அறிவார் நம்முடைய வேதனைகளை அறிவார் நம்முடைய கண்ணீரை அறிவார் நம்முடைய ஆதங்கத்தை அறிவார் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் தேவன்தாமே உங்கள் குடும்பங்களை உங்களுடைய பிள்ளைகளை நம்முடைய ஒவ்வொரு சபை மக்களையும் தேவன்தாமே பாதுகாப்பாராக இந்த நாளிலே ஆண்டவர்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து உங்களை நடத்தும்படி நாள்தோறும் ஜெபிக்கிறேன் தேவன் அறிவார் எனவே இந்த நாளிலே நாம் எல்லாரும் கர்த்தருடைய வசனத்தை தியானிப்போம் எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொண்டு இந்த வார்த்தையை பலமுறை படித்த வார்த்தை கேட்ட வார்த்தை ஆனாலும் இந்த வார்த்தையை என்னோடு சேர்ந்து படிக்கும்படி அன்பாக விரும்புகிறேன் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12:9 2 கொரிந்தியர் 12:9 இந்த வசனம் இப்படி சொல்கிறது அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் எதற்கு அதற்கு அவர் அதுக்கு முந்தின வசனம் 8 வசனத்தில் இப்படி சொல்லுகிறார் அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன் அன்பானவர்களே இந்த காலை வேளையில் நம்முடைய கர்த்தரமோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் இவைகளுக்கு மத்தியிலே தேவன் என்ன சொல்லுகிறார் திரும்ப படிக்கிறேன் கேளுங்கள் அதாவது 2 கொரிந்தியர் 12:8 என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன் அன்பானவர்களே எதை நீங்கும்படி வேண்டிக் கொண்டாராம் அவர் சொல்லுகிறார் எனக்கு சரீரத்தில் ஒரு முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த முள் என்னை விட்டு நீங்கும்படி நான் வேண்டிக் கொண்டேன் இந்த நாட்கள் என்னுடைய கருத்து என்னவென்றால் மனித வாழ்க்கையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் தேவனை அறிந்தவர்கள் தேவனை நேசிக்கிறவர்கள் தேவனுக்காக வாழ்கிறவர்கள் அன்பானவர்களே தேவன் அன்புள்ளவர் இரக்கமுள்ளவர் தயவுள்ளவர் நம்மில் அக்கறை உள்ளவர் நம்ம இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் மத்தியிலே நம்மை பிரித்தெடுத்தவர் அப்படியானால் கோடிக்கணக்கான மக்கள் மத்தியிலே பிரித்தெடுத்த நாம்
மற்ற எல்லாரை விட விசேஷமானவர்கள். அப்படியானால் விசேஷமான நம்மிடத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் பாடுகள், ஏன் போராட்டங்கள், ஏன் இந்த துக்கங்கள்? அன்பானவர்களே, இதனால என்னுடைய செய்தியை கவனமாய் கேளுங்கள். அதாவது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் சொல்லக்கூடிய சொல்ல முடியாத பலவிதமான முட்கள். அதாவது சிலர் அதை மறைக்கலாம், சிலர் மறைக்க முடியாமல் இருக்கலாம், சிலர் சொல்லக்கூடியது உண்டு, சிலர் சொல்லக்கூடாதது உண்டு. ஆனால் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அன்பானவர்களே, முட்கள் என்பது தவிர்க்க முடியாதது. அது எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஊழியம் செய்தாலும், பவுல் சொல்கிறான் இந்த வசனத்தில், அதாவது இவர் மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்து கொள்ளப்பட்டாராம். யோசித்து பாருங்கள். அப்படியானால் ஏ கான்ஸ்டன்ட் கம்யூனிகேஷன் வித் காட், தேவனோடு கூட தொடர்ச்சியான ஒரு உறவு, ஜெபிக்கிற மனிதன். அந்த வசனத்தில் சொல்லுகிறார், மூன்று தரம் நான் வேண்டிக் கொண்டேன். அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுகிறார், ஒரு வார்த்தையில் அதாவது மூன்றாம் வசனத்தில், நான் பரதீசுக்குள் எடுத்து கொள்ளப்பட்டேன். அடுத்தவர் சொல்கிறார், மனுஷர் பேசக்கூடாததும் வாக்கு கெட்டாதுமான வார்த்தைகளை நான் கேட்டேன். யோசித்து பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு, அதாவது வாழ்க்கையில் யாரும் அனுபவிக்காத ஒன்று, ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு பரவசமான ஒரு அனுபவம், தேவனோடு ஒரு அனுபவம். அது மட்டுமல்ல, வேதம் சொல்கிறது, நான் இவைகளை அறிந்திருக்கிறேன். அது அந்த இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை. திரும்ப சொல்கிறேன், மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனோய் தேவனை, இது வந்து வேதத்தில் யாருக்குமே இது நடந்ததா என்று தெரியவில்லை. ஒரு சிலருக்கு நடந்திருக்கலாம், ஆனால் யாருக்குமே நடக்காத ஒரு எக்ஸம்ஷனல், அதாவது ஒரு விதிவிலக்கு இந்த மாபெரும் தேவமனிதனாகிய பவுலுக்கு. அவர் சொல்கிறார், மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன். அடுத்த வார்த்தை, மனுஷர் பேசப்படாதுமான தேவ வார்த்தைகளை நான் கேட்டேன். வாக்கு கேட்காத வார்த்தைகள், அன்ஸ்பீக்கபிள் வேர்ட். யோசித்து பாருங்கள், ஒரு பெரிய அனுபவங்கள், அதாவது இதுவரைக்கும் யாருக்கும் கிடைக்காத அனுபவங்கள். ஏ கான்ஸ்டன்ட் கம்யூனிகேஷன் வித் காட், தேவனோடு கூட ஒரு நெருக்கமான தொடர்பு. ஆனால் இப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் அன்பானவர்களே, அவர் சொல்கிறார், எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய செய்திகளை நன்றாய் கவனியுங்கள். அது அன்பானவர்களே, நான் முள் என்று சொல்லும்போது நம்மை வேதனைப்படுத்துவது, நம்மை துக்கப்படுத்துவது, நம்மை, அதாவது நம்ம அடிக்கடி நம்முடைய நிலைகளை அடுத்தவர்கள், அதாவது கேவலமாய் பேசுவது, பெயின்ஃபுல். அது பல விதங்களில் வரலாம். பணம், அதாவது பொருளாதாரத்தினாலே, வியாதியினாலே, குடும்ப சூழ்நிலையினாலே, ஜனங்கள் நம்மை சரியாய் புரிந்து கொள்ளாதனாலே, நம்மை குறித்து தீமையாய் பேசும்போது, தட்ஸ் எ பெயின் இன் சோல். நம்முடைய ஆத்மாவிலே ஒரு மிகப்பெரிய பாரம், நம்முடைய ஆத்மாவிலே மிகப்பெரிய ஒரு வருத்தம். இவர் சொல்லுகிறார், எனக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவளே, அந்த வசனம் சொல்கிறது, என்னை உயர்த்தாதபடிக்கு. என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், அன்பானுளே, இது வந்து எல்லாருக்குமே, இந்த முள் என்று சொல்வது, நோ மேன் இஸ் எக்ஸம்டெட், யாருமே அதற்கு விதிவிலக்கல்ல. நான் இப்படி யோசிக்கிறேன், அதாவது பவுலடியான் ஏறக்குறைய இப்படி சொல்கிறார்கள், 24 ஆண்டுகள் அவர் அதை தனக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாராம். ஆனவே சொல்ல முடியாத ஒரு நிலையிலே, அதாவது அடைக்கி வைத்திருந்த அந்த மனிதன், அதாவது ஒரு காலகட்டத்தில் அந்த தன்னுடைய உள்ளத்தின் பாரங்களை வெளியே சொல்லுகிறார் என்று வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அதாவது சொல்லக்கூடாத, சொல்ல முடியாத ஒன்றை அவர் சொல்லுகிறார், எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு விசுவாசியே, என் அன்பு ஊழியர்களே, நீங்கள் நினைக்கலாம், அதாவது அவருக்கு என்ன நன்றாக இருக்கிறார், அவருக்கு என்ன வசதியாக இருக்கிறார், அவருக்கு என்ன பிரபலமாக இருக்கிறார். இல்லை அன்பானுளே, இன்றைக்கு கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற, கர்த்தரோடு வாழ்கிற ஒவ்வொரு ஊழியனுக்குமே ஏதோ சரீரத்தில் ஒரு முள் இருக்கும். திரும்ப சொல்லுகிறேன், அதாவது முள் என்பது அவருடைய நிலைகளுக்கேற்ப, தகுதிக்கேற்ப, அந்தஸ்துக்கேற்ப, அனுபவங்களுக்கேற்ப. பவுல் சொல்லுகிறார், நான் மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்து கொள்ளப்பட்டேன், மனுஷர்கள் பேசக்கூடாத பரலோகத்தின் பாஷைகளை கேட்டேன். அப்படியானால் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் அனுபவங்களை பெற்ற இந்த மனிதனுக்கு ஏன் இந்த பாடுகள்? முதலாவது குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். நம்பர் ஒன், அன்பானுளே, அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருள் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முள். பல நேரங்களிலே இருளை சந்திக்காத மனிதர்கள் யாருமே இல்லை. யோபு சொல்லுகிறான், அன்பானுளே, நான் இருளில் உட்கார்ந்திருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். இதே வார்த்தையை தாவீதும் சொல்லுகிறார். அன்பானவளே, இருள் என்பது வாழ்க்கையில் எல்லாருக்கும் உண்டு. யோபு சொல்லுகிறான், நான் வெளிச்சத்திற்கு காத்திருந்தேன், இருள் வந்தது. நன்மைக்கு காத்திருந்தேன், தீமை வந்தது. யோசித்து பாருங்கள், பக்தியாய் வாழ்ந்தார், நீதியாய் வாழ்ந்தார், உத்தமன், சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு பயந்தவன். ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் நன்மைக்கு காத்திருந்தேன்,
தீமை வந்தது, வெளிச்சத்திற்கு காத்திருந்தேன், இருள் வந்தது. அப்படியானால் இருள் என்பது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் அது விதிவிலக்கல்ல. எவரி மேன் ஹேஸ் டு ஃபேஸ் தி டார்க்னஸ். இப்படி சொன்னவங்களுக்கு புரியும், உலகத்தை படைத்தவரே 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரை அவர் இருளிலே இருந்தார். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நான் பார்த்த எத்தனையோ தேவ மனிதனுடைய வாழ்க்கையில், பழகின மனித வாழ்க்கையில், ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலையும் பயங்கரமான இருள், சொல்லக்கூடிய சொல்ல முடியாத, நான் சொல்கிற முதல் இருள் என்னவென்ற முதல் முள் என்னவென்றால் அவள் சந்திக்கிற இருள். அதாவது ஜெபிக்கிறார்கள், பதில் இல்லை. அன்பானவர்களே, அந்த இருளை வெளியே சொல்ல முடியாது. இந்த இருள் எல்லாருக்கும் இருந்தது. இந்த வசனம் இப்படி சொல்கிறது, அன்பானவர்களே, அந்த இருள் எதற்கென்று சொன்னால் பல நேரங்களிலே நம்மை வேதனைப்படுத்துகிறது, துன்பப்படுத்துகிறது, நாம் இருக்கும் நிலையிலிருந்து நம்மை கீழே தள்ளுகிறது. நாம் செய்கிற ஒன்றை செய்யக்கூடாமல், அதாவது ஜெபிக்க முடியாமல், வேதம் வாசிக்க முடியாமல், ஊழியம் செய்ய முடியாமல், தேவன் பேரில் ஒரு மனத்தாங்களை நமக்கு ஏற்படுத்துகிறது. என்னுடைய முதல் முள் என்னவென்றால் நாம் வாழ்க்கையிலே சந்திக்கிற அந்த இருள் தான் அண்ட் டார்க்னஸ். என்னுடைய வாழ்க்கையில் எல்லார் வாழ்க்கையிலையும் இருள் உண்டான்பார்களே. பவுலுடையான் சொல்கிறார், அந்த இருளை அவர் கடந்து போனார், அந்த இருளில் அவர் வளர்ந்தும் போனார். திரும்ப சொல்கிறேன், யூ கேன் கோ த்ரூ தட் அண்ட் யூ கேன் க்ரோ த்ரூ தட். திரையில் பாருங்கள், கோ த்ரூ வளர்ந்து, அதாவது அதில் கடந்து போவது, க்ரோ த்ரூ வளர்ந்து போவது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நான் அன்பு சகோதரர்களே, உங்களுடைய முள் எனக்கு தெரியாது, என்னுடைய முள் உங்களுக்கு தெரியாது. சில சொல்ல முடியும், சிலருக்கு சொல்ல முடியாது. பட் எவரி மேன் ஹஸ் தான். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு மனிதனுக்குமே ஏதோ ஒரு முள் இருக்கும். திரும்ப சொல்லுகிறேன், அது அதற்குரிய காரணங்களை இந்த பூமியில் நாம் அறிந்து கொள்ள முடியாது. நீ நினைக்கலாம், அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், நம்மில் அக்கறை உள்ளவர், ஏன் இந்த பாடுகள்? இது வாழ்க்கையிலே எல்லாருக்கும் வருகிற மிகப்பெரிய கேள்விகள். திரும்ப சொல்லுகிறேன், கேள்வி தேவையானால் அன்பானவர்களே மனிதனிடத்திலே போ, பதில் தேவையானால் தேவனிடத்திலே வா. இஃப் யூ வாண்ட் டு நோ த க்வெஸ்டின், கோ டு மேன். இஃப் யூ வாண்ட் டு கெட் த ஆன்சர், கோ டு காட். இதனால இந்த இருளான நேரங்கள் எங்கு பார்த்தாலும் வியாதி, வேலையில்லா திண்டாட்டம், வறுமைகள், வேலையில்லை, அடிப்படை தேவை சந்திக்க முடியவில்லை. ஆனாலும் அன்பானவர்களே, வானத்தையும் பூமியையும் படைத்த ஒரு தெய்வம் உங்களோடு இருக்கிறார். அவர் சொன்னார், உலகத்தின் முடிய பரியந்தம் சகல நாட்களிலும். அந்த சகல நாட்களிலும் என்ற வார்த்தையை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். சகல நாட்கள், துன்பத்தின் நாட்கள், இன்பத்தின் நாட்கள், வியாதியின் நாட்கள், ஆரோக்கியத்தின் நாட்கள், மகிழ்ச்சியின் நாட்கள், துக்கத்தின் நாட்கள், பணமுள்ள நாட்கள், பணமில்லாத நாட்கள். அவர் சொல்லுகிறார், சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இதை பவுலடியார் நன்கு அறிந்திருந்தார். எனவேதான் அன்பானவர்களே அவர் சொல்லுகிறார், நான் இந்த நிலையிலும், அவர் சொல்லுகிறார், நான் அவர் அதாவது ஜபத்தை விடவில்லை. அவர் சொல்லுகிறார், 3 தரம் ஜெபித்தேன். அப்படியானால் அன்பானவர்களே யோசித்து பாருங்கள், அந்த முட்கள் வரும்போது, வேதனைகள் வரும்போது ஜபம் மறைந்து போகிறது, உபவாசம் மறைந்து போகிறது, தேவனோடு இருக்கிற அந்த உறவு மறைந்து போகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, இந்த காலை வேளையிலே உன் வாழ்க்கை இருக்கிற முள் ஒருவேளை உலகத்துக்கு தெரியாமல் இருக்கலாம், உன் மனைவிக்கு, உன் புருஷனுக்கு, உன் பிள்ளைகளுக்கு. ஆனால் உன்னை படைத்தவர், உன்னை உருவாக்கினவர், உன்னை அழைத்து அபிஷேகம் பண்ணினவர், ஈ நோஸ் யுவர் தாட்ஸ். அதாவது அந்த முள்ளையும் அறிவார், அந்த முட்களிலிருந்து உனக்கு விடுவிக்கிற ஒரு வழி அறிந்திருக்கிறார். ஆனால் அதற்கு மாற்று வழி என்ன? அறிவல்ல, திறமையல்ல, அதாவது அன்பானவர்களே வேறு காரியங்கள் அல்ல, மனிதர்கள் அல்ல, பணமும் பலமும் அல்ல. அவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும். எங்கே உன் இருளான நாட்களிலே? இது உண்மையாகவே இருளான நாட்கள் அன்பானவர்களே. அடுத்து என்ன நடக்குமோ? வேலை வாய்ப்பு இல்லை, எங்கு போனாலும் வேலை இல்லை. அன்பானவர்களே இருக்கும் போதே வாழ்க்கையிலே அடிப்படை தேவை சந்திக்க முடியவில்லை, ஆனால் இப்பொழுது இல்லாமை. ஆனால் அன்பானவர்களே, சங்கீதக்காரர் சொன்னது போல, சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடுவதில்லை. இதுவரைக்கும் நாம் சொல்லி பழகினோம், இப்பொழுது அதை அன்பார்களே அதை அனுபவித்து பழகுவோம். திரும்ப சொல்லுகிறேன், இதை இதுவரைக்கும் மனப்பாடமாய் சொல்லி சொல்லி அன்பார்களே அடுத்தவர்களுக்கு சொன்னோம், இதை நமக்கே சொல்லுவோம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினி கிடந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படுவதில்லை. அன்பானவர்களே, இட் இஸ் நாட் அ மேஜிக் புக், இட் இஸ் அ மாரல் புக். ஏதோ இது ஒரு மந்திர புஸ்தகம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையை வாழ வைக்கிற புஸ்தகம். முதலாவது மனிதனுக்குள்ள இருக்கிற முதலாவது முள் அன்பானவர்களே இருள். இரண்டாவது முள், அடுத்தபடியாக இரண்டாவது முள், மனித வாழ்க்கையில் வருகிற இரண்டாவது முள் அன்பானவர்களே நம்முடைய அழுகை.
திரும்ப சொல்லுகிறேன், நம்முடைய இரண்டாவது முள் அழுகை. அன்பானவர்களே, அழுகைக்கு காரணம் இருக்கலாம், காரணம் இல்லாமல் இருக்கலாம். அன்பான் திரும்ப சொல்லுகிறேன், தஸ் அ க்ரை இன் எவரி மேன்ஸ் லைஃப். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அன்பானவர்களே, ஏதோ ஒரு கூக்குரல் இருக்கிறது, ஏதோ ஒரு அழுகை இருக்கிறது. அதாவது சொல்லக்கூடிய அழுகை, சொல்ல முடியாத அழுகை. நான் பலமுறை சொல்லியிருப்பேன், மனிதனுக்கு மொழி தெரியும், நம்மை படைத்தவருக்கு நம்முடைய உணர்ச்சிகள் புரியும். தமிழ் வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, நான் நீங்கபடி வேண்டிக் கொண்டேன். ஆங்கில வேதத்தில் ஐ கிரைட் அன் டு த லார்ட், நான் கர்த்தரிடத்தில் முறையிட்டேன். அன்பானவர்களே, நம்முடைய முறையிடுதலை கேட்கிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த வசனம் சொல்கிறது மூன்று தரம், இந்த வசனம் சொல்கிறது மூன்று தரம். அன்பார்களே, நாம் பல நேரங்களிலே ஒரு முறை ஜெபித்து சோர்ந்து போயிருக்கிறோம், இரண்டு முறை ஜெபித்து சோர்ந்து போயிருக்கிறோம். ஆனால் பவுல் சொல்கிறார் மூன்று முறை. அவன் சொல்கிறான், மூன்று தரம் நான் கர்த்தரிடத்திலே ஜெபித்தேன். அன்பார்களே, பக்தனாகிய யோபின் வாழ்க்கையிலே பார்க்கிறோம், அவர் கடந்து போன அழுகை, அவர் கடந்து போன இருள், அவர் கடந்து போன கூக்குரல். யோபின் புஸ்தகம் ஒன்று ரெண்டு புஸ்தகங்களை ரெண்டாம் அதிகாரம் வாசிக்கிறோம். அதுபோல நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அன்பானுடைய கெத்செமனே தோட்டத்தில் அவருடைய கண்ணீரின் ஜபம், பேதுருவின் வாழ்க்கையில் அவருடைய ஜபங்கள், இவையெல்லாம் எதை காண்பிக்கிறது என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, டோன்ட் லீவ் யுவர் ப்ரேயர் லைஃப். இந்த முட்கள் மத்தியில் உன் ஜப வாழ்க்கையை விட்டு விடாதே. திரும்ப சொல்லுகிறேன், இந்த முட்களின் வாழ்க்கையில், இந்த அழுகையின் வாழ்க்கையில், இந்த இருளின் வாழ்க்கையில உன் ஜப வாழ்க்கையை விட்டு விடாதே. ஜெபித்து கொண்டே இருக்கு. இரு, வேதம் சொல்கிறது, நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். சங்கீதம் 41. திரும்ப சொல்லுகிறேன், இந்த நாட்களிலே ஜெபிக்க நாம் அடிக்கடி சோர்ந்து போகிறோம். ஒருவேளை நமக்குள்ளே என்ன ஜபம் இவ்வளோ ஜெபித்தாகிவிட்டது. இந்த கொரோனாவின் நாட்களிலே ஒவ்வொரு தேவ மனிதர்களும் தினந்தோறும் எத்தனையோ நாட்களாக காலையிலும் மாலையிலும் ஜெபிக்கிற தேவ மனிதர்களுக்காக நன்றி சொல்லுகிறேன். அவருடைய நேரங்களை, அவருடைய உழைப்பை, அவருடைய திறமைகளை, அவருடைய ஜீவனை கொடுத்து இந்த யூடியூப்பில் ஒவ்வொரு நாளும் ஜபத்தில் நடத்துகிறார்கள். அந்த தேவ மனிதர்களுக்காக நன்றி. ஆனாலும் அன்பர் அப்படிப்பட்ட நேரங்களிலே எவ்வளோ ஜெபிக்கிறார்கள், ஆனால் சூழ்நிலை மாறினது போல தெரியவில்லை. காலங்கள் மாறினாலும், அன்பாருடைய சூழ்நிலைகள் மாறினாலும், கர்த்தர் மாறாதவர். காட் டிலேஸ் ஆர் நாட் டினையல்ஸ். தேவனுடைய அந்த தாமதங்கள் உங்களை மறந்து விட்டார் என்று பொருள் அல்ல. ஜெபிக்கதை நிறுத்த வேண்டாம். திரும்ப சொல்லுகிறேன், முன்பு எதை செய்தீர்களோ அதை தொடர்ந்து செய்யுங்கள். இரண்டாவது நான் சொல்லிருந்த குறிப்பு என்னவென்றால், தான்ஸ் அண்ட் கிரைஸ். நம்முடைய வாழ்க்கை இருக்கிற அழுகை, நம்முடைய வாழ்க்கை இருக்கிற பெருமூச்சு, நம்முடைய வாழ்க்கை இருக்கிற கண்ணீர். அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் காரணம் இல்லாமல் ஒரு சொட்டு கண்ணீரையும் உன் கண்ணிலிருந்து வருவதற்கு அவர் அனுமதிக்கவே மாட்டார். ஏனென்றால் நீ அவருடைய கண்மனை. திரும்ப சொல்லுகிறேன், அந்த பவுலடியானுடைய அந்த அழுகையை நீங்கள் பார்க்கலாம். மூன்று தரம் நான் வேண்டிக் கொண்டேன். அப்படியே யோசித்து பாருங்கள், அவருடைய வேதனை, அவருடைய அங்கலாய்ப்பு, அவருடைய அழுகை. ஆனால் அந்த அழுகையின் மத்தியிலும், அந்த முட்களின் மத்தியிலும், அந்த வேதனையின் மத்தியிலும் எதை விடவில்லை? ஜபத்தை விடவில்லை. மூன்று தரம் நான் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன் என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு தாயே, அன்பு தகப்பனே, உன்னுடைய ஜபத்திலே சோர்ந்து விட வேண்டாம். இவைகள் கொஞ்ச காலம், இந்த பாடுகளும், இந்த வியாதிகளும், இந்த சூழ்நிலையும், இந்த இல்லாமையும் கொஞ்ச காலம். திரும்ப சொல்லுகிறேன், இவையெல்லாம் பறந்தும் போகும், அது மறந்தும் போகும். யோன்புஸ்ல எழுதப்பட்டிருக்கிறது, உன் துக்கம் கடந்து போன தண்ணீரை போல கர்த்தர் மாற்றுவார். அன்பார்களே, ஒரு தண்ணீரை ஒரு தரையில் ஊற்றி பாருங்களேன், சற்று சில நிமிடங்களில் அந்த தண்ணீர் வற்றி போகும். இதைத்தான் பக்தர் பாடினான், காற்றடித்தால் அது வெயில் வந்தால் காய்ந்தே போகும், கலங்காதே, உன் துக்க நாட்கள் புனிந்து போகும். அது கடந்து போன தண்ணீரை போல கர்த்தர் மாற்றுவார். இரண்டாவது அந்த முள் என்ன என்றால், வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற, நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கண்ணீர். அன்பானுள்ளே சில கண்ணீர் வெளியே சொல்ல முடியும், சில கண்ணீருக்கு வெளியே சொல்ல முடியாது. ஆனால் அந்த அழுகையும், அந்த புலம்பலும், அந்த வேதனையும், அந்த பாடுகளையும் தேவன் அறிந்திருக்கிறார். இதைத்தான் பவுலுடையான் 2 கொரிந்தியர் 12:4 சொல்லுகிறார், தேவன் நான் அறியேன், தேவன் அறிவார். 2 கொரிந்தியர் 12:4 கடைசி வார்த்தை, காட் நோஸ் எவ்ரி திங், தேவன் அறிவார். முதலாவது சொன்னேன், உன் இருளை அறிவார். இரண்டாவது உன் கண்ணீரை அறிவார். மூன்றாவது முள் என்னவென்றால், இந்த முட்களுக்கு மத்தியிலே தேவன்
அவருடைய மகிமையை உனக்கு வெளிப்படுத்தும்படி விரும்புகிறார். படிக்கிறேன், கேளுங்கள். இந்த இந்த முட்களுக்கு மத்தியிலே அவர் சொல்லுகிறார், 9வது வசனத்தில் ஆண்டு சொல்லுகிற வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும். திரும்ப சொல்லுகிறேன் அன்பானுடைய, இப்படிப்பட்ட நேரங்களிலே, இருளின் நேரங்களிலே, அழுகை நேரங்களிலே அவர் கிருபை உன்னோடு கூட இருக்கிறது. திரும்ப சொல்லுகிறேன், அதாவது இந்த உலகத்தில் பணம் சாதிக்காததை, உறவுகள் சாதிக்காததை, வல்லமை சாதிக்காததை, அதிகாரங்கள் சாதிக்காததை அவர் கிருபை சாதிக்கும். திரும்ப சொல்கிறேன், அவர் சொன்ன, அவர் கேட்டது சுகம், அவர் கேட்டது இந்த முள் நீங்கும்படி, ஆனால் தேவன் சொன்னது என் கிருபை உனக்கு போதும். பல நேரங்களிலே சம்பந்தமில்லாத போல தோன்றும், ஆனால் தேவன் சம்பந்தமில்லாத ஒன்றை சம்பந்தப்படுத்தி காட்டுகிறவர். ஒருவேளை நான் கேட்பது போல அவர் தருவதில்லை, ஆனால் அவர் சித்தத்தின்படி எனக்கு தருகிறார். திரும்ப சொல்கிறேன், பல நேரங்களிலே நாம் எல்லாரும் சொல்கிற வார்த்தை, என் ஜபம் கேட்கப்படவில்லை, கர்த்தரின் ஜபத்தை கேட்க இல்லை என்பானுடைய, தேவன் நாம் விரும்புவது போல அவர் தருவதில்லை, அவர் விரும்புவது போல அவர் தருகிறார். அடிக்கடி நான் சொல்கிற வார்த்தை, நாம் இப்படி சொல்கிறோம், நான் கேட்பது ஒன்று, அவர் தருவது ஒன்று, அதுதான் நம்முடைய பதில். அவர் கேட்டார், இது என்னை விட்டு நீங்கும்படி. திரும்ப சொல்கிறேன், இந்த முள் என்னை விட்டு நீங்கும்படி 3 முறை வேண்டிக் கொண்டேன், ஆனால் அதற்கு எஸ் என்று சொல்லவில்லை, ஆனால் அதற்கு அவர் சொன்ன இன்னொரு பதில், என் கிருபை உனக்கு போதும். அப்படியானால் தேவன் அவருடைய கிருபைகளையே உனக்கு தருகிறார். இந்த பூமியிலே அவர் சந்தித்த கிருபை, அவர் பெற்ற கிருபை, இந்த பூமியிலே அன்பார்களே பாடுகள் மத்தியில், வேதனை மத்தியில், அதாவது ஏளனங்கள் மத்தியில், இழப்புகள் மத்தியில், இந்த பூமியில் வந்த வெட்கத்தின் மத்தியில், அவமானங்கள் மத்தியில் அவர் பெற்ற அந்த கிருபையே உனக்கே அவர் தருகிறார். திரும்ப சொல்கிறேன், இது 3வது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டதை விட இது மேன்மையானது. இந்த நாளிலே அவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும். இந்த காலவெளியிலே வேலை இல்லை, அவர் சொல்கிறார், என் கிருபை உன்னோடு இருக்கிறது. அன்பானுடைய, இது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் கேட்பது வேலை, அவர் சொல்லுவது கிருபை. நான் கேட்பது பணம், அவர் சொல்லுவார், என் கிருபை உனக்கு போதும். எனக்கு வியாதி, அவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும். நான் சொல்கிற இந்த சத்தியம் என்னவென்றால், இப்படிப்பட்ட நேரங்களிலே God sustains your weakness. திரும்ப சொல்கிறேன், இன்னொரு வார்த்தை சொல்கிறேன், அக்செப்ட் யுவர் வீக்னஸ். அன்பானுடைய, அந்த முட்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், மாற்று வழிகளை தேடி ஓட பிரயாசப்படாதிருங்கள், அது கடினம். திரும்ப சொல்கிறேன், அவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். அன்பா, இந்த இப்படிப்பட்ட நேரங்களிலே, இந்த சூழ்நிலைகளிலே அன்பானுடைய, உலகம் சொல்வது போல ஸ்டே, ஸ்டிக்கான். அன்பானுவளே ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்ற காலத்தில் மாற்று வழிகளை தேவன் உங்களுக்கும் எனக்கு உண்டு பண்ணுவார். அந்த கிருபை என்ன செய்யும்? பவுலடியான் அன்பானுடைய, இந்த பலவீனங்களுக்கு மத்தியிலே அவருடைய கப்பர் பிரயாணம், அவருடைய ஊழியங்கள், மிஷினரி பிரயாணங்கள், ஒவ்வொரு பட்டணங்கள் தோறும், ஒவ்வொரு தேசங்கள் தோறும் சுற்றி திரிந்து கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கித்தார். அப்படியானால் அந்த பலவீனம் அவருடைய ஊழியத்தை தாக்கவில்லை. அப்படியானால் அவர் சொல்லுகிறார், நான் பல நேரங்களிலே நான் நொறுக்கப்பட்டேன், ஒடுக்கப்பட்டேன், மரணத்திற்கு எதுவாய் சமீபமாயிருந்தேன். அப்படியானால் இந்த மரணத்திற்கு 3 முறை அவர் மரணத்துக்கு மிக நெருக்கமாயிருந்தார் என்று அவரே சொல்கிறார். கலாத்தியர் புஸ்தகத்தில் பல நிருபங்கள் எழுதுகிறார். அப்படியானால் அந்த மரணத்துக்கு மிக சமீபமாயிருந்த அந்த நேரத்திலும் God sustain his grace. அவர் தம்முடைய கிருபைகளை தந்து அவரை பலப்படுத்தினார். இன்றைக்கு அவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும். எங்கே அன்பானவர்களே பலவீனங்கள் மத்தியில், எங்கே இயலாமை மத்தியில், எங்கே இல்லாமையின் மத்தியில், உலகம் என்ன சொல்லுகிறது அதை குறித்து பிரச்சனை இல்லை. உலகம் சொல்லும், இவர் பாவம் செய்து விட்டார், இவர் விழுந்து விட்டார், கத்தரை விட்டு விலகி விட்டார், அவர் வாழ்க்கையில் ஏதோ தவறு, ரகசிய பாவங்கள் இல்லை. பவுலுடைய சொல்லுகிற அந்த வார்த்தையை கேளுங்கள், நான் அதாவது 14 வருஷத்துக்கு முன்னே 3வது வானம் வரைக்கும் எடுத்து கொள்ளப்பட்டேன். என் மாணவர்களே யோசித்து பாருங்கள், வாட் எ எக்ஸலன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு பரவசமான அனுபவங்கள், யாருக்குமே கிடைக்காத, யாருக்குமே இல்லாத ஒரு விதிவிலக்கின் அனுபவங்கள். ஆனாலும் உலகம் என்ன சொல்லுகிறது அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உலகத்து மதிப்பீட்டை விட கர்த்தருடைய மதிப்பீடு மிக முக்கியமானது. டோன்ட் எவாலுவேட் த திங்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், எவாலுவேட் காட்ஸ் எவாலுவேஷன். உலகத்தின் மதிப்பீடுகள் மறைந்து போகும், தேவனுடைய மதிப்பீடு மறையவே மறையாது. அவர் சொல்லுகிறார் இந்த 6வது வசனத்தில், நான் சத்தியமானதை பேசுகிறேன். அன்பானவர்களே, இதை ஒன்று சொல்லுகிறார்,
இந்த ஒரு வசனத்தில் என் பலவீனங்களே அன்றி வேறு ஒன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். அப்படியானால் ஒரு பக்கம் பலவீனம், ஒரு பக்கம் அவருடைய வேதனை, ஒரு பக்கம் இருள், ஒரு பக்கம் அழுகை, ஒரு பக்கம் வெளியே சொல்ல முடியாத காரியங்கள். ஆனால் இது அனைத்துக்கும் மேலான ஒரு மகுடம் என்னவென்றால் என் கிருபை உனக்கு போதும். அன்பானவளே, அதாவது மூன்றாவது நான் சொல்ல விரும்புகிற குறிப்பு என்னவென்றால் முள்ளும் தேவனுடைய கிருபையும். இந்த கிருபை என்ன செய்யும்? எத்தனை விதமான முட்கள் இருந்தாலும், அதாவது இறையுள் ஆசிரியர் சொல்லுகிறார்கள், 24 ஆண்டுகள் இந்த முட்களுக்குள்ளே அவர் வாழ்ந்தார். அன்பா, எல்லாருக்குமே இது விதிவிலக்கல்ல. மோசே 40 ஆண்டுகள், யோசேப்பு 13 ஆண்டுகள். வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்குமே ஏதோ ஒரு டைம் ஆஃப் சிலபஸ், ஒரு பாடத்திட்டத்தை கத்தர் வைத்திருக்கிறார். இந்த நாட்களிலே முட்களின் அனுபவத்துக்குள்ள இருக்கிற என் அன்பு கத்தர் பிள்ளையே, முட்களுக்கு மத்தியிலே உன்னை கத்தர் ஒரு லீலி புஷ்பமாய், முட்களுக்கு மத்தியிலே உன்னை ஒரு சாரோனின் ரோஜாவாய் கத்தர் வைத்திருக்கிறார். அவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும். அப்படியானால் அந்த முள்ளின் நடுவே அவர் வாசம் பண்ணுகிறார். நான் நெருக்கப்படும் போது அவர் நெருக்கப்படுகிறார். பவுல் சொல்கிறான், எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் நான் சோர்ந்து போவதில்லை. ஒரு பக்கம் சரீர போராட்டம், இன்னொரு பக்கம் வெளியே போராட்டம், இன்னொரு பக்கம் அன்பானவர்களே அவரை குறித்து, அதாவது சத்துருக்களின் போராட்டம். இதை குறித்து 11 அதிகாரத்தில் அவர் சொல்கிறார் பாருங்கள், 11:12 என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்கள், 2 கொரிந்தியர் 11:12 என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்கள். அடுத்து சொல்கிறார், கல் அப்போஸ்தலர்கள். 2வது கபடமுள்ள வேலை ஆட்கள். யோசித்து பாருங்கள், இப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே காட் சஸ்டெய்னிங், தேவ கிருபை அவரை தாங்கிற்று. அடுத்தபடியாக நான் சொல்லுகிற 4வது முள் என்னவென்றால் முள்ளும் தேவனுடைய மகிமையும். திரும்ப சொல்லுகிறேன், முள்ளும் தேவனுடைய மகிமையும், அதாவது த தான் அண்ட் த க்ளோரி. அன்பானுடைய இதைத்தான் இந்த செய்தி, முள்ளும் தேவனுடைய மகிமையும். தேவன் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட முட்களின் நடுவிலே என் மகிமையை உனக்கு வெளிப்படுத்துவேன். வாசிக்கிறேன் கேளுங்கள், 12:9 அவர் சொல்கிறார், என் பலம் உன் பலவீனத்தில் பூரணமாய் விளங்கும். திரும்ப சொல்லுகிறேன், என் பலன், கிறிஸ்துவின் பலன் உன் பலவீனத்திலே பூரணமாய் விளங்கும். அன்பானுடைய இது கடினமானது, ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது. எத்தனையோ ஊழியருடைய வாழ்க்கையின் அந்த வியாதிகளின் நேரத்தில் நான் பார்த்துருக்கிறேன். அந்த மரண போராட்டங்கள், ஆண்டவருக்காக வாழ்ந்தவர்கள், ஆண்டவருக்காக சாதித்தவர்கள், இன்றைக்கும் அன்பானவர்களே இந்திய வரலாற்றில் அவர்கள் கால் பதித்தவர்கள், இந்திய திருச்சபையின் தூண்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தேவமனுடைய வாழ்க்கையின் முடிவில் அவர் பட்ட வேதனைகள், அவருடைய சரீர வியாதிகளை பார்க்கும்போது அன்பானவர்களே ஒன்று தெரியும், தேவன் அவர்களை இன்றைக்கும் அவருடைய அவர்கள் மறித்தாலும் அவர் வாழ்க்கையை பேசப்படுகிறது. அவர் சொல்கிறார், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை எப்படி இருக்கிறது, கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரென்த். அன்பானுடைய உன் பலவீனத்தில் வந்து போகிற பலன் அல்ல, கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரென்த். தேவன் சொல்கிறார், என்னுடைய பரிபூர்ணமான தொடர்ந்தேச்சியான பலன். அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை சொல்கிறது, அவர் சொல்கிறார், இந்த விஷயத்தில் நான் இப்பொழுது சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். இதுதான் இந்த நாளினுடைய செய்தி. அன்பானவர்களே, இந்த முட்கள் உன்னை அழிக்க அல்ல, இந்த முட்கள் உன்னை மேன்மைப்படுத்த. இந்த காலை வேளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இந்த முட்கள் ஒரு நினைக்கலாம், உலகம் சொல்லும் உன்னை அழிக்க, உலகம் சொல்லும் உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்க, ஆனால் தேவன் சொல்கிறார், இதே முட்களை வைத்து உன்னை மேன்மைப்படுத்துவேன், இதே முட்களை வைத்து உன்னை மகிமைப்படுத்துவேன். அவர் சொல்கிறார், இந்த முட்களை நான் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். ஆங்கில வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, த க்ளோரி ஆஃப் காட். அன்பானுளே, இந்த முட்கள் மத்தியிலே தேவ மகிமை உன் வாழ்க்கையில் வெளிப்படும். இந்த காலகட்டம் அன்பானுளே சோர்ந்து போன ஒரு நிலைமை, ஜெபிக்க முடியவில்லை, அன்பான ஆராதிக்க முடியவில்லை. திரும்ப சொல்கிறேன், ஒவ்வொரு ஊழியனும் படுகிற பாடுகள், ஒவ்வொரு ஊழியனும் படுகிற வேதனை, ஒரு பக்கம் மரண பயம், ஒரு பக்கம் பொருளாதார பயம், எல்லாம் சொல்கிறார்கள். வருகிற சில காலங்களிலே பல மில்லியன் ஜனங்கள் அதாவது பொருளாதாரத்தில் மிகவும் கஷ்டப்படுவார்கள். அதாவது உலகத்தில் உணவு பஞ்சங்கள் தாண்டவம் ஆடும். அதாவது தொழில் வளம் இல்லை, முன்னேற்றம் இல்லை, வேலை இல்லை, வியாபாரம் இல்லை, வருகிற நாட்கள் மிக கொடிய காலம் என்று சொல்லி பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறார்கள். ஆனால் எப்படியானாலும் தேவன் சொல்கிறார், அப்படிப்பட்ட நேரங்களிலும்
என் கிருபை உனக்கு போதும் சொன்னவர் உண்மை உள்ளவர், அவர் நம்பத்தக்கவர், நம்பிக்கைக்குரியவர். இந்த காலத்தில் நான் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை அன்பானுடைய ரெண்டு வார்த்தை, நம்பர் ஒன் ப்ரே, ஜெபியுங்கள். நம்பர் டூ அன்பானுடைய பர்மிட், தேவன் கொடுக்கிற அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். மூன்றாவது பர்ஃபெக்ட் யுவர் லைஃப், உங்களுடைய வாழ்க்கையை பூரணப்படுத்துங்கள். நம்பர் ஒன் நான் சொல்வது பர்மிட், அதாவது தேவன் வாழ்க்கையில் ஒன்றை அனுமதிக்கும் போது ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவன் அனுமதிக்காமல் வாழ்க்கையில் எதுவும் நடப்பதில்லை. நம்முடைய தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, பர்மிஷன் ஆஃப் காட், ரெண்டாவது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இவர்கள் அனுமதிக்கிறார். இந்த முட்களையும் இந்த வியாதிகளையும் இந்த பலவீனங்களையும் இந்த இல்லாமைகளையும் தேவன் அனுமதிக்காமல் வருவதில்லை. நீரறியா யாதும் நேரிடா, என் தலைமுடியும் எண்ணி நேரே. அன்பானுடைய உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணி இருக்கிறவர். ஆங்கிலத்திலே God has given the number, இந்த தலைமுடிக்கே ஒரு எண் கொடுத்திருக்கிறார். அப்படியானால் இந்த தலைமுடியை விட நீ மேலானவள், மேலானவன். God has counted your hair, உன்னுடைய முடிகளுக்கே ஒரு எண்ணிக்கை கொடுத்திருக்கிற கர்த்தர். நம்பர் ஒன் அதாவது பெர்மிஷன் ஆஃப் காட், தேவன் அனுமதித்திருக்கிறார். ரெண்டாவது த ப்ரேயர் ஆஃப் காட், தேவனுடைய அந்த ஜபத்தை விட்டுவிடாதிருங்கள். மூன்றாவது அந்த பர்ஃபெக்ஷன், அதாவது எந்த சூழ்நிலையிலும் அந்த இடத்தை விட்டு நீங்கள் விலகாதிருங்கள். தேவன் எங்கே வைத்தாரோ அங்கே இருங்கள். அங்கே அவர் சொல்லுகிறார், நான் இப்பொழுது சந்தோஷமாயிருக்கிறேன். யோசித்து பாருங்கள், இந்த முட்கள் மத்தியிலே, அந்த இருளின் மத்தியிலே, அழுகையின் மத்தியிலே, வேதனையின் மத்தியிலே, கண்ணீரின் மத்தியிலே, ரெண்டு கொரிந்தியர் 11 அதிகாரத்தில் அவர் சொன்னாரே, எனக்கு விரோதம் செய்கிறவர்கள், என்னை நிந்திக்கிறவர்கள், அதாவது எனக்கு விரோதமாய் குற்றம் சாட்டுகிறவர்கள், இப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆங்கிலத்தில் த க்ளோரி ஆஃப் காட். இந்த வாரத்தில் இந்த நாட்களிலே அன்பான தேவப்பிள்ளையே, இருளிலே வாழ்கிற, நெருக்கத்தில் வாழ்கிற, முட்களுக்குள்ளே வாழ்கிற உன் வாழ்விலே தேவன் மாபெரும் அதிசயத்தை, மாபெரும் அற்புதத்தை, தம்முடைய வல்லமையும், அது மட்டுமல்ல தமிழில் சொல்லப்பட்டிருக்கிறது, தமிழ் வேதாமத்தில், நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். பவுல் சொல்கிறார், நான் மேன்மை பாராட்டுகிறேன். நன்றாக கவனிக்க வேண்டும், தேவன் மேன்மைப்படுத்தாவிட்டால் நான் மேன்மை பாராட்ட முடியாது. திரும்ப சொல்லுகிறேன், தேவன் என்னை மேன்மைப்படுத்தாவிட்டால் நான் மேன்மையாக இருக்க முடியாது. அப்படியானால் இந்த முட்கள் மத்தியிலே, இந்த இருளின் மத்தியிலே, அழுகையின் மத்தியிலே, கண்ணீரின் மத்தியிலே தேவன் சொல்லுகிறார், ஐ வில் எக்ஸால்ட் யூ, நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே, நீங்கள் கடந்து செல்லும் பாதை சில அதாவது ஆரம்பத்தில் சொன்னேன், சொல்லக்கூடிய சொல்ல முடியாத, ஒழித்து வைக்க வேண்டிய ஒழித்து வைக்க முடியாத எல்லாவற்றையும் தேவன் அறிவார். இந்த வசனத்தை திரையிலே பாருங்கள், 2 Corinthians 12:4 கடைசி வார்த்தை, தேவன் அறிவார் உன் இருளை அறிவார், உன் கண்ணீரை அறிவார், உன் அழுகை அறிவார், உன்னுடைய முட்களை அறிவார், வேதனை அறிவார், உன்னை சுற்றியிருக்கிற போலியான மக்களையும் அறிவார், உண்மையான மக்களையும் அறிவார், போலியான மக்களையும் அறிவார். ஆனால் இவர்களுக்கு மத்தியிலே அவர் சொல்கிறார், அவருடைய பலன் என்மேல் தங்கியிருக்கிறது. யோசித்து பாருங்கள், த கான்ஸ்டன்ட் டச் ஆஃப் காட். திரும்ப சொல்லுகிறேன், த கான்ஸ்டன்ட் டச் ஆஃப் காட், தேவனுடைய தொடர்ந்தேச்சியான அந்த தொடுதலுக்கு அர்ப்பணிப்போம். அவர் கிருபை உங்கள் வாழ்க்கையில் எந்த நிலையிலும் போதும். திரும்ப சொல்லுகிறேன், இருளான நேரங்களிலே அவருடைய கிருபை போதும், அழுகை நேரங்களிலே அவருடைய கிருபை போதும், ஒன்றுமில்லாத நேரத்தில் அவருடைய கிருபை போதும், வியாதி நேரங்களிலே அவருடைய கிருபை போதும். அந்த கிருபை என்ன செய்யும்? உன் வாழ்க்கையில் எதெல்லாம் செய்ய முடியாதோ அதையெல்லாம் செய்யும், எதெல்லாம் சாதிக்க முடியாதோ அதையெல்லாம் சாதிக்கும். மனிதனுடைய வல்லமை, மனிதனுடைய அறிவு, மனிதனுடைய பலன், மனிதனுடைய பராக்கிரமங்கள் சாதிக்க முடியாதை தேவ கிருபை சாதிக்கும். It would accomplish what man cannot do. மனிதன் எதை செய்ய முடியாதோ அது தேவ கிருபை செய்யும். அது மட்டுமல்ல, இதே உலகத்தில் உன்னை மேன்மைப்படுத்தும். திரும்ப சொல்லுகிறேன், இந்த பலவீனங்களுக்கு மத்தியிலே பவுலோடியானுடைய அந்த பிரயாணங்கள், அவருடைய மிஷினரி ஊழியங்கள், அவர் பட்ட பாடுகள், வீதிகள் தோறும், பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும், தீவுகள் தோறும், அன்பானுடைய இவைகள் அந்த இவருடைய பலவீனம் அவருடைய ஊழியத்தை தடை செய்யவில்லை. காரணம் என்னவென்றால், த கான்ஸ்டன்ட் டச் ஆஃப் காட், தேவனுடைய தொடர்ந்தேச்சியான இந்த தொடுதல் அவருடைய வாழ்க்கை இருந்தது. எனவே சாதனையாளராய் மாறினார். உங்களையும் என்னையும் சாதிக்கும்படியாகவே கர்த்தர் வைத்திருக்கிறார். இவைகள் உண்மை, முட்கள் உண்மை, நம்முடைய பலவீனங்கள் உண்மை, நம்முடைய வியாதிகள் உண்மை, நம்முடைய வறுமை உண்மை,
ஏளனங்கள் உண்மை, இவளுக்கு மத்தியிலே அவருடைய கிருபை உண்மை. அந்த கிருபை உங்களையும் என்னையும் தாங்கி நடத்துவதால் ஒரு மனிதனுடைய வெற்றி தோல்வி வைத்து அவனுடைய ஊழியத்தை மதிப்பிடக்கூடாது. அவன் கடந்து வந்த பாதை, அவன் கடந்து வந்த இருள், அவன் கடந்து வந்த கண்ணீர், அவன் வாழ்க்கையில் சந்தித்த முட்கள், இவளை வைத்துத்தான் ஒரு ஊழியனை மதிப்பிட வேண்டும். ஒழிய அவருடைய சாதனைகளையும் அல்லவற்ற உயரையும் வைத்து ஒரு ஊழியனை மதிப்பிடுவது சரியானது ஒன்று அல்ல. திரும்ப சொல்கிறேன், அதாவது டோன்ட் எஸ்டிமேட் வித் அச்சீவ்மெண்ட். ஏதோ சாதித்தார் சாதித்ததுனாலே அவர் பெரிய ஊழியர் அல்ல. அவர் ஏற்றுக்கொண்ட அந்த இருள், அவர் ஏற்றுக்கொண்ட அந்த முட்கள் அன்பானுடைய, இதுதான் ஒரு ஊழியனுடைய மதிப்பீடு, அளவீடு. இதுதான் பரலோகத்தில் ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிற பலன். சாதனை யார் வேண்டுமானால் சாதிக்கலாம், வெற்றி யார் வேண்டுமானாலும் அதை வெற்றி அடையலாம். ஆனால் அவன் ஏற்றுக்கொண்ட அந்த முட்கள், அவன் ஏற்றுக்கொண்ட அந்த கண்ணீரின் பாதை, அதுதான் அவன் ஊழியத்தினுடைய அளவீடு. அதுவே நித்திய வாழ்க்கைக்கு நிரந்தரமான வெற்றி. எனவே அந்த முட்கள் குறித்து சோர்ந்து போக வேண்டாம், இந்த முட்களை குறித்து பயப்பட வேண்டாம். இது தற்காலிகமானது, ஆனால் தேவன் தரும் கிருபையும் மகிமையும் நிரந்தரமானது. ஆமென். வானத்தையும் பூமியும் படைத்தேன் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு கண்ணீரிலும் அழுகையிலும் துக்கத்திலும் வேதனையிலும் பயத்திலும் திகிலும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நாங்களோ உம்மையே நம்பியிருக்கிறோம் ஆண்டவரே. ஏசாய் 26:3 சொல்வது போல, உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் உம்மையே நம்பியிருக்கிறபடினாலே நீர் அவர்களை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளுவீர். எஸ் லார்ட், பூரண சமாதானத்தை புவிதனிலே தருகிறவரே, எங்கள் ஜனங்களுக்கு ஒரு பூரண சமாதானத்தை தாரும். ஆண்டவரே, ஆரோக்கியமில்லை, சுகமில்லை, அடிப்படை தேவைகளில் இல்லை ஆண்டவரே. இது இல்லாவிட்டாலும் உம்முடைய பலன் எங்கள் மேல் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய பலன் எங்கள் மேல் தங்கியிருப்பதற்காக ஸ்தோத்திரம். உலகத்தில் முடிய பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்க என்ன சொன்னவரே, எல்லா நாட்களிலும் வேதனையின் நாட்கள், துன்பத்தின் நாட்கள், இருளின் நாட்கள், அழுகையின் நாட்கள், எல்லாவற்றையும் எங்களோடு கூட இருக்கிற எமக்கு ஸ்தோத்திரம். எதிர்மறையான மக்கள் மத்தியில், எதிர்மறையான சூழ்நிலையில், எதிர்மறையான ஆண்டவரே நிலைகளிலே எங்களோடு கூட இருந்து எங்களை தாங்குகிறவரே, எங்களை தப்புவிக்கிறவரே, எமக்கு நன்றி. இயேசு தாங்கின துன்பங்கள் என்னை தாண்டியும் செல்லாதே. எஸ் லார்ட், எல்லாவற்றையும் நீ கடந்து போனீர், அதில் வளர்ந்தும் போனீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு அப்படிப்பட்ட முதிர்ச்சியும் அப்படிப்பட்ட மனப்பக்குவத்தையும் எங்களுக்கு தாரும். நாட் டு ரன் அவே, மூட்டு ஓடாதபடி, மூட்டு விலகாதபடி, என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்து துன்ப வனாந்திரத்தில் இன்ப நல் வாழ்வடைய ஆண்டவர் எங்களுக்கு தயவு பண்ணுங்க. ஐயா, முன்னோக்கி பார்க்கிறோம், ஒரு நாள் வெட்கமடையும். காலை வேளையில் இந்த கொரோனா வியாதியினாலே பாதிக்கப்பட்ட அவருடைய குடும்பங்களை இழந்த கணவன், மனைவி, பிள்ளை, பெற்றோர், இவளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, காவல்துறைகளுக்காக, சுகாதாரத்துறையில் பணியாற்றுகிற அத்தனை பேருக்காக ஜோம் பண்ணுறோம். அந்த வைரஸோடு போராடுகிற ஒவ்வொருவருக்காக வேண்டுகிறோம். தேவனே, உம்முடைய கிருபை தாங்கட்டும். இன்றைக்கு சொன்ன கேட்டோமே, என் கிருபை உனக்கு போதும். எஸ் லார்ட், உம்முடைய கிருபையினாலே ஒவ்வொரு ஊழியனையும், ஒரு விசுவாச பிள்ளைகளையும், என் தேசத்தில் இருக்கிற 135 கோடி ஜனங்களையும் உம்முடைய கிருபை தாங்கட்டும் ஐயா. தேவனே போதும், தயவாய் இறங்கமப்பா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, எங்கள் தேசத்துக்கு மனதிறங்கும். ஒரு மாபெரும் அறுவடை எங்களுக்கு தாங்கப்பா, ஒரு பெரிய மாற்றங்களை தாங்க. யாரெல்லாம் ஆண்டவரே பொருளாதாரத்திற்காக, சுகத்திற்காக, தேவைகளுக்காக ஜபிக்கிறார்களோ அத்தனுடைய ஜபங்களையும் கேளுங்க. நான் 3 தினம் வேண்டிக் கொண்டேன், சோர்ந்து போகாமல் ஜபிக்கிற ஜபாவை தாங்கப்பா. யூ நோ த ரைட் ஆன்சர், சரியான பதில் மட்டத்தில் மட்டும்தான் உண்டு ஆண்டவரே. அவர் ஆண்டவரே
முட்களுக்காக ஜெபித்தார், நீரோ கிருபையை தந்தீர். தட் இஸ் த ஆன்சர் லார்ட். எங்களுக்கு எப்படி பதில் தரணும் என்று உங்களுக்கு தெரியும். நீர் பதில் தருகிற தெய்வம் ஐயா. ஏற்ற காலம் ஏற்ற நேரத்தில் பதில் தருகிறவரே. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்யும் கிருபை. அந்த கிருபையில் ஜனங்களுக்கு தாங்க தெய்வமே. பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக. இந்த புதிய வாரத்தில் திருமண நாள் பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய பிறந்த நாளிலும் இந்த ஆண்டு முழுதும் உங்களை பாதுகாத்து நடத்தும். எல்லா வியாதி பலவீனங்களிலிருந்து விலகி ஆக்கிக்கொள்ளும். அந்த கான்ஸ்டன்ட் டச் ஆஃப் காட் உங்களோடு கூட இருக்கட்டும். தேவனுடைய தொடர்ந்தேச்சியான உடைய பிரசன்னத்தால் மூடுங்க. திருமண நாளை சந்திக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். திருமண நாள் வருஷத்தை ஆசிர்வதிங்க. முன்பிருந்தை விட ஆரோக்கியம் சுகம் பலத்தை குடும்பங்களை கட்டளையிடும். எல்லா பிரச்சனைகளை மாற்றுங்க. குடும்பத்துக்குள்ளே சமாதானம் குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சியை தாரும். கத்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுகிற எங்கள் பிரயாசமெல்லாம் விருதா. நீரே கட்டுகிறவர், நீரே காக்கிறவர், நீரே உருவாக்குகிறவர். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தேவனே. இந்த முழு தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ஐந்து கண்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இரக்கம் பாராட்டுங்க. இதனால் இந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற ஒவ்வொரு நோயாளிகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த கொரோனாவோடு வைரஸோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். தொட்டு சுகமாக்கும் இயேசுவே, தொட்டு சுகமாக்கும் இயேசுவே. நீங்கள் சொன்னீங்க நானும் பரிகாரிய கர்த்தர். நீங்கள் தான்ப்பா எங்கள் பரிகாரி. எங்கள் வீட்டை சுற்றி, எங்கள் விசுவாசிகளை சுற்றி, எங்கள் சபையை சுற்றி, எங்களுடைய ஊழியங்களை சுற்றி அதை தெளிக்கிறோம். பாதுகாத்து கொள்ளும் உடைய கிருபை இந்த மாதம் முழுவதும் எங்களை தாங்கட்டும். இருள் சூழ்ந்த உலகம், அழுகையும் கண்ணீர் நிறைந்த உலகம், புலம்பலும் வேத நிறைந்த உலகம், உடைய கிருபை எங்களை தாங்கட்டும். நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமே பிரசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பிரசுத்த ஆவியானுடைய மகாராஜன்மையான பிரசன்னம் இன்றும் என்றும் கர்த்தர் வருகை மட்டும் நம்மோடு நம்முடைய குடும்பங்களோடு இன்றும் என்றும் என்னால் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி தாங்குவதாக. ஆமேன். அன்பானவளே, இந்த முட்கள் கொஞ்ச காலம், இந்த சூழ்நிலைகள் கொஞ்ச காலம், மாறுமே, எல்லாம் மாறுமே. ஜெபியுங்கள், அக்செப்ட், ஏற்றுக்கொள்ளுங்கள், ஜெபியுங்கள். மூன்றாவது, தேவன் வைத்தடுத்த நெல்லுங்கள், எல்லாமே மாறும். அவர் கிருபை ஒவ்வொரு நிமிடமும் உங்களை தாங்கும், உங்களை மேன்மைப்படுத்தும். சோர்ந்து போக வேண்டாம், தொடர்ந்து முன்னேறுவோம். காட் பிளெஸ் யூ.